ஓகே, இதை நம்ம மூடிடுவோம், திருப்பி மேட்ருக்கு வருவோம். ஸோ இப்போ ஜேடிவினா என்ன போட்டிருக்கேன் நான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜேடிவின்றது ஸோ இப்போ ஜேடிவி பற்றி எனக்கு என்ன தெரியும்னா, அது வந்து ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷனோட எக்ஸ்ட்ரா சம் ஏபிஐ ஆட் பண்ணியிருக்காங்க. ஏபிஐ நான் என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்தது என்ன சொன்னேன், ஜாவா பேஸ்டு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னேன், வெப் அப்ளிகேஷன். ஸோ அப்போ ஜாவா பேஸ்டு வெப் அப்ளிகேஷன், ஸோ ஜாவா பேஸ்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜேஇஇ யூஸ் பண்ணுவான். ஸோ வேறு என்ன சொல்லனா, டைனமிக் வெப் பேஜ் க்ரியேஷன். டைனமிக்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பேஜ் வந்து கண்டென்ட் மாறிக்கிட்டே இருக்கும், டைனமிக்காக ஜென்ரேட் ஆகும். அந்த பேஜ் நீ ஓப்பன் பண்ணும்போது தான் அதில் என்ன வரணும் அப்படின்றதே லோட் ஆகும். இப்போ ஸ்டாட்டிக் பேஜ்னால் ஒரு சாதாரண ஒரு HTML ஃபைல் நாமளே க்ரியேட் பண்ணுவோம், HTML. ஹலோ, கைப்புள்ள நம்ம தலைவர் பேர் போட்டுருவோம், /HTML. இதை நான் வந்து HTMLாக சேவ் பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் சும்மா ae.html சேவ் பண்ணிவிடும். சேவ் பண்ணியாச்சா? ஓகே, ஃபைல் தான் இருக்குது. இப்போ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணேன்னா அங்கே கொடுத்த மெசேஜ் இங்கே வந்துருச்சு. இப்போ இதை நான் எத்தனை தடவை ரெஃப்ரெஷ் பண்ணாலும், எத்தனை தடவை நான் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் எனக்கு அதே மெசேஜ் தான் கிடைக்கும், இதில் வேறு எதுவும் கிடைக்காது. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பேஜ், ஒரு சாதாரண HTML பேஜ். அந்த காலத்தில் உள்ள வெப்சைட்லாம் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜே டைனமிக்காக ஜென்ரேட் பண்ணுவாங்க. நிறையா சர்ச்லாம் இருக்கும்ல, இப்போ நான் சும்மா இந்த ஆர்க்கிட்ட ஓப்பன் பண்ணுறேன், அதில் போய்ட்டு ஏதோ ஒரு சர்ச் கொடுக்குறேன். நம்ம சும்மா இருக்க மாட்டேன், ஆர்க்கிட்ட போனால் அவனதை தவிர பாக்கி எல்லாத்தையும் பார்ப்பான். இப்போ நான் இங்கே போய்ட்டு தலைவர் பேர் கொடுக்குறேன், ஏஆர் ரகுமான் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ கீழே வர கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஆர் ரகுமான் நேம் தான் இருக்கு. ஸோ நான் என்ன சர்ச் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கண்டென்ட் ஜென்ரேட் ஆகுது. ஸ்டாட்டிக் பேஜ் கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஒரே பேஜ் வராது. இப்போ நான் இதுவே போய் இதில் போய் நான் இப்போ ஹோம் கிளிக் பண்ணுறேன்னா, நீ மேலே உள்ள இங்கே யூஆர்எல் பார்க்கணும், இந்த அட்ரஸ் பார்க்கணும். எப்போதுமே இங்கே home.axpx தான் இருக்கும். உங்கள் வீட்டில் ஓப்பன் பண்ணால் உன்னோட ப்ரொஃபைல் இருக்கும், உன்னோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், உன் ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த ஃபைல் சேம் தான், ஆனால் அது டிஸ்பிளே பண்ணுற கண்டென்ட் வந்து வேறு. அதுவே நம்மளோட சாதாரண எக்ஸாம்பிளில் பார்த்தா எப்பயுமே இங்கே ஏஏ தான் இருக்கும், எப்பயுமே இங்கே ஏஏ தான் இருக்கும், எப்பயுமே இங்கே இந்த ஹலோ கைப்புள்ள தான் டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஸ்டாட்டிக் கண்டென்ட், டைனாமிக் கண்டென்ட்றது இப்போ நான் சொன்னது. ஸோ இந்த டைனாமிக் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்குது. அது பேசிக்காக பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மூணு தான் இருக்குது. PHP ஒன்று இருக்குது, ASP ஒன்று இருக்குது. இந்த ASP தான் மைக்ரோசாஃப்டோடது. இப்போ ரீசெண்டாக அது லேட்டஸ்ட் வேர்ஷன் வந்து ASPX சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த ஆர்க்குட் சைட் பார்த்தா கூட ASPX தான் இருக்குது. இப்போ மேபி மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் ASP.NET வச்சு உருவாக்கின வெப்சைட்டாக இருக்கலாம். ஸோ அப்போ ஜாவா சும்மா இருப்பானா ஸோ அவன் வச்சான், அவன் வச்சு தான் வந்து JSP அண்டு செவ்லெட்ஸ். இந்த JSP செவ்லெட்ஸ் தான் இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது, JTVE நான் நல்லா கற்றுக்கிட்டது. இந்த JSP செவ்லெட்ஸ் தான் JMS கற்றுக்கிட்டேன். இன்னும் இந்த ட்ரான்சாக்ஷன் ஏபி இதெல்லாம் நிறையா இருக்குது கற்றுக்கிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்களா, மணியே டைமே இருக்க மாட்டேங்குது படிக்கிறதுக்கு. ஒருத்தன் படிக்கிறான், ஊர் ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறான், எங்கள் எல்லாத்தையும் பிடிக்கிறது. ஓகே, ஸோ டைனமிக் கண்டென்ட் க்ரியேஷன், இந்த JSP செவ்லெட்ஸ் வந்து இது ரெண்டுமே வந்து ஜாவாவோடது, JTVயோடது ஸ்பெசிஃபிக்காக கூட சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த டைனமிக் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்தா இந்த வெப் அப்ளிகேஷன் கீழே வந்துடும். இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போடணும்ல, ஸோ தனியாக வந்து ஒரு பாயிண்ட்டாக போட்டேன். ஓகே, இன்னும் சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த கிளையன்ட் சர்வர்னால் என்ன, HTTPனா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும்
நான் எனக்கு எனக்கு அதை பற்றி தெரிஞ்ச சொல்கிறேன். இப்போ கிளையன்ட் சர்வர்னா ஒரு மளிகை கடை மாதிரி, ஒரு 100 பேர் போவான், 100 பேரும் ஜாமான் கேட்பான், அந்த கடையில் உள்ளவங்க அந்த ஜாமானை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கடை வந்து இப்போதைக்கு ஒரு சர்வர் மாதிரி. கிளைண்ட்டுன்றது யார் வந்து ஜாமான் வாங்க வராங்களோ அவங்கெல்லாம் வந்து கிளைண்ட். அப்போ அந்த சர்வருன்றவங்கள்ட்ட நிறையா ஸ்டாக் இருக்கும், நிறையா பொருள் இருக்கும். கிளைண்ட் போய் கேட்பாங்க, அந்த பொருள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ சர்வர்ன்றது யாருன்னா, யார் ரிக்வெஸ்ட் வந்து சர்வ் பண்ணுறாங்களோ, ஒன் ஹூ சர்வ்ஸ் த ரிக்வெஸ்ட். அப்போ கிளையண்ட் ஒன்று, கிளையண்ட் நான் டைப் அடிக்கவே தேவையில்லை, ஒன் ஹூ ரைசஸ் தி ரிக்வெஸ்ட். இந்த ஆர்குட்டே எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணேன்னா, ஆர்குட்டுன்னு ஒரு சர்வர் இருக்குது, நான் வந்து ஒரு கிளையண்ட்டு. இந்த இடத்துல கிளையண்ட்ன்றது இந்த மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் தான் கிளையண்ட்டு. நான் என் ஹோம் பேஜ் கேட்குறேன், அந்த சர்வர் வந்து என் ஹோம் பேஜ் கொடுக்குது. நான் என் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறேன், அந்த சர்வருக்கு ரிக்வஸ்ட் போகுது, அந்த சர்வர் வந்து என்னோடய ப்ரொஃபைல் பேஜை கொடுக்குது. ஸோ இது வந்து கிளையண்ட் சர்வர். ஆக மொத்தம் என்னென்னா, ஒரு சர்வர் இருக்கும், அதுக்கிட்டேருந்து எல்லோரும் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் கண்டென்ட் வாங்கிக்கலாம். இது வந்து கிளையண்ட் சர்வரோட பெரிய அட்வான்டேஜ். இப்போ ஜாவா J2SE அப்ளிகேஷன், ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுவீங்க, இந்த ஜாவாசின்னு போட்டு கம்பைல் பண்ணுவீங்க, ஒரு கிளாஸ் ஃபைல் உருவாகும், அப்புறமா நீ ஜாவான்னு போட்டு ரன் பண்ணுவீங்க. இப்போ அதே அப்ளிகேஷனில் வேறு கம்ப்யூட்டரில் ரன் பண்ணணும்னா முடியாது, ஏன்னா அந்த கம்ப்யூட்டர்லேயும் அந்த ஜாவா ஃபைல் இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை ரன் பண்ண முடியும். கிளையண்ட் சர்வரில் அப்படி கிடையாது. ஒரு சர்வர் இருக்கும், 1000 பேர் கேட்டாலும் கண்டென்ட் கொடுக்கும். ஆக மொத்தம் உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்த ஃபைலையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, காப்பி பண்ண தேவையில்லை. இதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ். அப்போ நான் வந்து J2SE ஒரு அப்ளிகேஷன் எழுதுறேன்னா, நான் எழுதி முடித்ததுக்கப்புறம் நான் அந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கணும். அந்த ப்ரோக்ராம் அவங்கள்ட்ட இருந்தால் தான் அவங்க அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். கிளைண்ட் சர்வரில் அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு ப்ரௌசர், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸோ இன்டர்னல் எக்ஸ்ப்ளோரோ. இந்த இன்டர்னல் எக்ஸ்ப்ளோரெலாம் கம்ப்யூட்டர் ஓஎஸ் இருக்கும்போது கூடவே வந்துடும். ஆக மொத்தம் எதுவுமே தேவையில்லை, ஒரு ப்ரௌசர் இருந்தால் போதும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சர்வர் ஆக்சஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிளைண்ட் சர்வரோட அட்வான்டேஜ். ஜாவாவோட இந்த கிளைண்ட் சர்வர் இம்ப்ளிமெண்டேஷன் தான் J2EE. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஜாவா யூஸ் பண்ணி நம்ம வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். பேசிக்காக J2EE-னா இவ்வளோ தான். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் எழுதுங்க, நான் தெரிஞ்சால் ரிப்ளை அனுப்புகிறேன். இப்போ அடுத்த வீடியோவில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, எப்படி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, இந்த JSP-னா என்ன, சர்வ்லெட்னா என்ன, இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். குட் பை.